ஸ்வயம்வரத்தில் அத்வைதம். தாயாரின் தியாகத்தினால் மகாகவியானார் ஸ்ரீஹர்ஷர். தாம் இயற்றிய நைஷத காவியத்தில் சிந்தாமணி மந்திரத்தை பற்றியும் அதன் பிரயோகங்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மந்திர பலத்தால் தாம் வாக்கு வன்மை அடைந்ததையும் ஆங்காங்கே சொல்லியிருக்கிறார். நளனுக்கும் தமயந்திக்கும் விவாகம் நடைபெற்ற பின் சரஸ்வதி தேவியே அவர்களுக்கு சிந்தாமணி மந்திரத்தை அனுக்கிரகம் செய்தாள் என்று நைஷதத்தில் கூறுகிறார். இன்னும் அந்த விவாக கட்டத்துக்கு நாம் வரவில்லை. ஐந்து நலர்களை பார்த்து தமயந்தி மலைத்து நின்ற வரையில்தானே வந்திருந்தோம். இந்த இடத்தில்தான் வெகு ரசமான ஒரு உபமானத்தை கையாளுகிறார் ஸ்ரீஹர்ஷர். ஆதிசங்கர பகவத்பாதர்களின் அத்வைத்தத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு எல்லாம் இந்த உவமை வெகு ருச்சியாக இருக்கும். ஐந்து மதங்களுக்கிடையே மிக உயர்ந்த உண்மையான அத்வைத்தத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் ஜனங்கள் மயங்குவது போல், ஐந்து நலர்களுக்குள் உண்மையான நலனை அறிய முடியாமல் தமயந்தி மயங்கினாள் என்கிறார் ஸ்ரீ ஹர்ஷகவி. சாப்தும் பிரயச்சதி ந பக்ஷ சதுஷ்டயே தாம் தல்லாபசம்சினி ந பஞ்சம கோட்டி மாத்திரே ஸ்ரத்தாம் ததே நிஷதராட் விமதௌ மதானாம் அத்வைத தத்துவ இவ சத்யதரேபி லோகஹ. ஐந்து மதங்கள் என்னென்ன என்று பாரதத்தில் சொல்லியிருக்கிறது. சாங்கியம், பாதஞ்சலம், பாஞ்சராத்திரம், பாசுபதம், வேதம் என்பனவே அவை. ஈஸ்வரன் என்ற ஒன்றை சொல்லாமல் வெறும் தத்துவ ஆராய்ச்சியை சொல்வது சாங்கியம். ராஜயோகம், அஷ்டாங்க யோகம் என்றெல்லாம் செய்கிற யோக மார்க்கம்தான் பாதஞ்சலம். விஷ்ணு ஒருத்தர்தான் பரம்பொருள் என்று சொல்கிற மதம் பாஞ்சராத்திரம். இவ்வாறே சிவன் மட்டும்தான் பரமாத்மா என்கிற சமயம் பாசுபதம். வேதம் மற்ற எல்லா மதங்களையும் அங்கமாக கொண்டது. வேதம் சொல்கிற ஒவ்வொரு அம்சத்தை தான் மற்ற மதங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு அந்த ஓர் அம்சத்தையே ஒரு முழு சம்பிரதாயமாக்கிவிட்டன. வேதத்தின் பரம தாத்பரியமோ பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஜீவனும் கூட பிரம்மம்தான் என்கிற அத்வைத்தம்தான். ஸ்ரீஹர்ஷர் இப்படித்தான் கருதி வேத மதம் என்று சொல்லாமல் அத்வைத தத்துவம் என்றே சொல்லியிருக்கிறார். வெறும் லௌகீகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லா மதங்களும் வெறும் லௌகீக இந்திரிய வியாபாரத்திலிருந்து இவனுடைய பார்வையை திருப்புவதால் எடுத்த எடுப்பில் எல்லா சமயங்களும் ஒரே மாதிரிதான் தெரியும். ஐந்து நலர்களும் ஒரே போல் தென்பட்ட மாதிரி. ஆனாலும் இவர்களில் ஒரே ஒரு நலன்தானே சத்தியமானவன். அப்படியே அத்வைத்தம் ஒன்றுதான் சத்தியமானது என்கிறார் ஸ்ரீஹர்ஷர். சத்தியமானது என்று சொல்லாமல் சத்திய தரமானது என்கிறார். இப்படி சொன்னதில் நிரம்ப விசேஷம் உண்டு. தரம் என்றால் மேம்பட்டது என்று அர்த்தம். தரமான சரக்கு என்று சொல்கிறோம் அல்லவா. சத்திய தரம் என்றால் மேம்பட்ட உண்மை என்று அர்த்தம். அப்படியானால் கீழ்பட்ட சத்தியம் என்று இருக்கிறதா? இருக்கிறது. எப்போதுமே சத்தியமாக இருப்பதுதான் மேம்பட்ட சத்தியம். தற்காலிகமாக சத்தியமாக இருப்பது கீழ்பட்ட சத்தியம். ஒருபோதும் சத்தியமாக இல்லாததுதான் அசத்தியம் அல்லது பொய். மலடி மகன், முயல் கொம்பு இவை ஒருபோதும் இல்லாதவை. இவை அத்தியந்த அசத் அல்லது முழு பொய். தகர டப்பியின் மூடி வெயிலில் மினுக்குகிற போது அதை ரூபா என்று நினைக்கிறோம். வைகோலால் செய்த பழுதையை இருட்டிலே பார்த்து பாம்பு என்று எண்ணுகிறோம். உண்மையில் ரூபாயோ பாம்போ இல்லை. ஆனாலும் இந்த உண்மையை அறிகிற மட்டில் நமக்கு ரூபாய் கிடைக்க போகிறது என்பதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி, பாம்பு கடித்து விட போகிறதே என்பதில் உண்டான பீதி எல்லாம் உண்மையாகவே இருக்கின்றன. ரூபாய் இல்லாவிட்டாலும் அந்த தோற்றத்தை உண்டாக்குவதற்கு ஆதாரமாக டப்பா மூடி என்கிற உண்மையான வஸ்து இருக்கிறது. பாம்புக்கு ஆதாரமாக வைகோர் பழுதை என்கிற வஸ்து மெய்யாகவே உள்ளது. மலடி மகனுக்கும் முயல் கொம்புக்கும் இந்த மாதிரி ஆதார வஸ்து எதுவும் இல்லை.
எனவே பழுதை பாம்பும் டப்பா மூட்டி ரூபாயும் அத்தியந்த அசத் அல்ல, ஆனால் அவை நிரந்தர சத்தியமும் அல்ல. தற்காலிகமாக சத்தியம் மாதிரி இருந்து நம்மை சந்தோஷத்திலும் பயத்திலும் ஆட்டி வைத்தன. உண்மையில் மூடி என்றும் பழுதை என்றும் தெரிந்ததும் இந்த உணர்ச்சிகள் போய்விட்டன. இதைத்தான் மாயை, மித்யை, பிராதிபாசிக சத்தியம், கீழ்ப்பட்ட சத்தியம் என்று சொல்வது. கனவு கூட இப்படிப்பட்டதுதான். கனவு காண்கிற வரையில் அது சத்தியமாகவே இருக்கிறது. கனவு முடிந்த பின்பு அது பொய்யாகிவிட்டாலும் கனவை கண்டவன், அதாவது கனவுக்கு ஆதாரமாக இருந்த ஒருத்தன் இருக்கவே செய்கிறான். இந்த உலக நடப்புகளை வியாவகாரிக்க சத்தியம் என்பார்கள். விவகார உண்மை என்று அர்த்தம். உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். எப்போதும் மாறாமல் ஒரே மாதிரி இருக்கிற சத்திய தரம் விவகாரத்தில் இல்லை. ஞான நிலையில் பார்த்தால் இந்த விவகார சத்தியமும் கனவு மாதிரி, மூடி ரூபாய், பழுதை பாம்பு இவை மாதிரி பிராதிபாசிக்க சத்தியம்தான் என்று தெரியும். பரமாத்மா என்ற ஒன்றுதான் எப்போதும் மாறாமல் ஒரே மாதிரி இருக்கிற சத்தியம். அதுதான் பழுதையே பாம்பாக தெரிந்த மாதிரி மாயையால் இத்தனை தோற்றங்களாகவும் தெரிகிறது. இந்த தோற்றங்களை எல்லாம் ஞானத்தால் அழித்துவிட்டால் ஆதாரமான பரமாத்மா அல்லது பிரம்மம் ஒன்றுதான் நிற்கும். விவகாரத்தை நாம் சத்தியம் என்று நினைத்தாலும் இதற்கும் மேலான நித்திய சத்தியமாக, சத்திய தரமாக இருப்பது இரண்டற்ற அத்வைத்தமான பிரம்மம்தான். மற்ற சித்தாந்தங்களும் மதங்களும் விவகார சத்தியம் போல் ஓரளவு வரை சத்தியமாக நிற்கும். ஆனால் எக்காலமும் சத்தியமாக, அதாவது சத்திய தரமாக இருப்பது அத்வைத்தம்தான். மற்ற தேவர்கள் அந்த மற்ற மதங்களை போல் ஓரளவு வரை நலனை போல் தெரிந்தாலும் நலன்தான் சத்திய தரமானவன். தற்காலிக சத்தியமான உலகமே நித்திய சத்தியம் போல் வேஷம் போட்டு கொண்டிருப்பதால் தான் நாம் இந்த உலகமே உண்மை என்று மயங்கி இருக்கிறோம். தமயந்தியின் சுயம்வரத்தில் கூடிய தேவர்களும் வேஷத்தைத்தான் போட்டு கொண்டிருந்தார்கள். அத்வைத்தம் தவிர இதர சித்தாந்தங்களை ஸ்ரீஹர்ஷர் பொய் என்று சொல்லிவிட்டதாக கோபிக்க கூடாது. அத்வைத்தமே சத்தியம் என்று அவர் சொல்லியிருந்தால்தான் மற்றவை பொய் என்றாகும். ஆனால் அவர் அத்வைத்தத்தை சத்திய தரம் என்றே சொல்வதால் மற்றவையும் அடியோடு பொய்யில்லை, ஒவ்வொரு நிலையில் அவையும் சத்தியமாக இருப்பவை என்று சொன்னதாகவே ஆகிறது. உண்மையான அத்வைத்திகள் எந்த சித்தாந்தத்தையும் துவேஷிப்பதில்லை. மற்ற சமயங்கள் பரஸ்பரம் பிணங்கிக் கொள்கின்றன. நமக்கு அவை எதனிடமும் பிணக்கு இல்லை என்று கௌடபாதர் என்கிற ஒரு பெரிய அத்வைத ஆச்சாரியர் சொல்கிறார். பரமாத்மாவிடமிருந்து இரண்டாக பிரிந்து பக்தி செய்கிற மதங்களை கூட அத்வைத்தம் ஆரம்ப நிலையில் ஒப்புக்கொள்கிறது. சாதகன் எந்த சித்தாந்தத்தில் ஆழமாக ஈடுபட்டாலும் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக அத்வைத்தத்துக்கே வந்து சேருவான் என்கிற நிச்சயம் அத்வைதிகளுக்கு உண்டு. பரம சத்தியத்துக்கு அழைத்து வர உதவி புரிகிற இதர சித்தாந்தங்களை பொய் என்று எப்படி சொல்வது? இத்தனை அபிப்பிராயங்களும் தொனிக்கிற மாதிரி ஸ்ரீஹர்ஷ ரத்ன சுருக்கமாக சத்தியதரம் என்ற ஒரு வார்த்தையை அத்வைத சம்பந்தமாக போட்டுவிட்டார். மாண்டூக்கிய காரிக்யா 3.17.